ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகம் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம் இயக்குனர் கே பாக்யராஜை பற்றி அறிந்து கொள்ளலாம் இயக்குனர் கே பாக்யராஜ் ஜனவரி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளன் கோயில் என்னும் ஊரில் பிறந்திருக்கிறார் இவரின் பெற்றோர் பெயர் கிருஷ்ணசாமி மற்றும் அமராவதி அம்மையார் இவருடன் பிறந்தவர்கள் இரண்டு சகோதரர்கள் இயக்குனர் பாக்யராஜ் பன்முகம் உடையவர் வசன எழுத்தாளர் திரைக்கதை அமைப்பாளர் இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் மற்றும் பத்திரிகையாளர் இவர் இயக்குனர் ராஜாவிடம் உதவி இயக்குனராக பதினாறு நிலை முதல் பணியாற்றியவர் பின்னர் இரண்டாவது படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குனர் மற்றும் ஒரு காட்சியில் தோன்றி நடித்திருப்பார் பாரதி ராஜாவின் மூன்றாவது படமான சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் இரண்டு காட்சிகளில் நடித்திருப்பார் இந்த படத்தில் வசனம் எழுதியது இயக்குனர் கே பாக்யராஜ் தான் அடுத்து பாக்யராஜ் வைத்து புதிய வார்ப்புகள் படத்தில் பாரதி ராஜா இவரை வசனத்திற்கு மட்டுமல்லாமல் அந்த படத்திற்கு கதாநாயகனாக அறிமுகம் செய்தார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இயக்கி நடித்த படம் சுவர் இல்லாத சித்திரங்கள் அடுத்து ஒரு கை ஓசை இந்த படத்தில் கே பாக்யராஜ் ஊமை கதாநாயகனாக மேற்கொண்டு நடித்த பாத்திரம் ரசிகர்களின் கவனத்தை இவர் பக்கம் ஈர்த்தது இயக்குனர் கே பாக்யராஜ் பிரவீணா என்னும் துணை நடிகையை காதல் திருமணம் செய்து கொண்டார் சில வருட மன வாழ்க்கைக்கு பிறகு பிரவீணா நோய்வாய்ப்பட்டு இறந்தார் பின்னர் அவர் படத்தில் நாயகியாக நடித்த பூர்ணிமா ஜெயராமை மணந்தார் இவர்களுக்கு சரண்யா மற்றும் சாந்தனு என்ற ஒரு மகன் உண்டு சாந்தனு தற்போது நடித்து வருகிறார் இவருடைய அரசியல் வாழ்க்கை இவர் எம்ஜிஆரின் கட்சியில் இணைந்தார் பிறகு சொந்த கட்சியாக எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகத்தை துவங்கினார் அது வெற்றியடையவில்லை தற்போது திமுக கட்சியில் உள்ளார் இயக்குனர் கே பாக்யராஜ் இலக்கியத்திலும் ஈடுபாடு கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் பாக்யா என்னும் வார இதழ் ஒன்றினையும் நடத்தி வருகிறார் இவருடைய குருவான பாரதி ராஜாவைப் போலவே பாக்யராஜும் பல திறமையான இயக்குநர்களை உருவாக்கியுள்ளார் இதில் பாண்டியராஜன் பார்த்திபன் விஷேகர் லிவிங்ஸ்டன் மற்றும் ஜி குமார் ஆகியோர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் முந்தானே முடிச்சி என்ற படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகர் என்ற விருதை பெற்றுள்ளார் சாதனையாளர் என்று விருதை சைமா அவார்ட் கொடுத்துள்ளது இவர் சில ஹிந்தி படங்களும் மற்றும் கன்னடம் என பல தமிழ் படங்களையும் இயக்கி நடித்துள்ளார் இயக்குனர் கே பாக்கியராஜ் இது போன்ற பல விஷயங்களை அறிந்து கொள்ள యోగం ట్రెండ్స్ యూట్యూబ్ ఛానల్ లైక్ చేసి సబ్స్క్రైబ్ pani konga thank you